காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர் எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ராஜ் டிவி வழங்கும் நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியின் ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய அசாத்தியமான திரைப்பயணத்தை பற்றியும் அவர் நடித்த வெற்றி திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் பல அற்புதமான தகவல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த பல வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் மாயாபஜார் திரைப்படம். 1957 வருஷம் தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் இந்த திரைப்படம் உருவாயிருந்துச்சு. மாயாபஜார் திரைப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. அவங்க கூட இணைந்து இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது என்னுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நடிகர்கள் கும்மாடி மற்றும் மிக்கிலி நேனி ஆகிய இருவரும் மாயாபஜார் திரைப்படத்தில் பலராமன் மற்றும் கர்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. பாடகர் கண்டசாலா அவர்களுடைய இசை திறமைக்கு மாயாபஜார் திரைப்படத்தில் இடம் பிடித்த எல்லா பாடல்களுமே சாட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கோரஸ் பாடகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாடலை இசையமைச்சிருப்பார் கண்டசாலா அவர்கள். அந்த பாடல் தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று தொடங்கக்கூடிய பாடல். கேட்பதற்கு அரிதான, அபூர்வமான, அதே நேரத்தில் இனிமையான பாடலும் கூட. பாடகி ஜிக்கி மற்றும் பி சுசிலா இவங்களுடைய இனிமையான குரல் கூட்டணியில் இந்த மாயாபஜார் திரைப்படத்திற்காக இவங்க பாடிய ஒரு அற்புதமான பாடல் தான் லல்லி லல்லா பம்பரமாய் ஆடலாம் என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலும் திரைப்படத்தில் மிகவும் அற்புதமான பாடலாகவே இடம் பிடிச்சிருக்கு. மாயாபஜார் தெலுங்கு வெர்ஷனில் நடிகர் ரேலங்கி அவர்கள் துரியோதனன் மகனாக லக்ஷ்மணகுமாரா என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ரேலங்கி மற்றும் சாவித்ரி இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த மாயாபஜார் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியும் இடம் பிடிச்சிருக்கும். அந்த பாடலால் நடிகர் ரேலங்கி தென்னிந்திய சினிமா ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு. மாயாபஜார் திரைப்படத்துடைய தெலுங்கு வெர்ஷனில் ரேலங்கி அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் தமிழ் வெர்ஷனில் தங்கவேலு அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த வகையில் தங்கவேலு மற்றும் சாவித்ரி இவங்களுடைய காம்பினேஷன் காட்சிகள் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இடம் பிடிச்சிருக்கும். பழம்பெரும் பாடகர் கண்டசாலா அவர்களுடைய இசையமைப்பில் உருவான மாயாபஜார் திரைப்படத்தில் அற்புதமான 12 பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. அந்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை தெலுங்கு மொழியில் பிங்களி நாகேஸ்வரராவ் அவர்களும் தமிழ் வெர்ஷனுக்கு தஞ்சை ராமையாதாஸ் அவர்களும் எழுதியிருக்காங்க. படத்தில் இடம் பிடித்த எல்லா பாடல்களும் இன்று வரைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத இசை பொக்கிஷங்களாகவே அமைஞ்சிருக்கு. மாயாபஜார் திரைப்படம் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய திரை பிரபலங்களுக்கும் மிகவும் பிடித்தமான படமாகவே அமைஞ்சது. அந்த வகையில் ஜெயலலிதா அவர்களுக்கு பிடித்தமான படங்களில் மாயாபஜாருக்கு தனி முக்கியத்துவமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, நன்றாக இருக்கிறது என்று எது உங்களை உணர வைக்கிறதோ அதுவே பொழுதுபோக்கு. மாயாபஜார் படத்தை நான் சிறு குழந்தையாக இருந்தது முதல் இப்போது வரை கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் இப்போது தான் முதல் முறை பார்ப்பது போல மனம் விட்டு சிரிக்கிறேன் என்று சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய தாய் சந்தியாவும் மாயாபஜார் திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. மேலும் ஜெயலலிதாவின் தாய் சந்தியாவும் நடிகை சாவித்ரியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மாயாபஜார் திரைப்படத்தின் ஷூட்டிங் நடந்த சமயத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சான். அந்த வகையில் இயக்குனர் கே.வி. ரெட்டி அவர்கள் ஷூட்டிங் சமயத்தில் ஒவ்வொரு சீனையும் நடிகர்கள் நடிக்கும் பொழுது ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காட்சியிலும் எவ்வளவு நேரம் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டாராம். அதற்கு காரணம், மாயாபஜார் திரைப்படம் முழுவதும் திரைக்கதையிலிருந்து விலகாமல் இருக்குமாறு படம் பிடிக்கவும் படப்பிடிப்பின் நேரத்தை கணக்கெடுக்கவும் இப்படி செஞ்சாராம் இயக்குனர் கே.வி. ரெட்டி அவர்கள். இந்த சுவாரஸ்யமான செய்தியை மார்க்கஸ் பாட்லேவின் உதவியாளரான டி.எஸ். அம்புராவ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. மாயாபஜார் திரைப்படத்தில் இடம் பிடித்த நகைச்சுவை காட்சிகளை அன்றல்ல இன்றல்ல என்று பார்த்தாலும் நம்மால் வாய்விட்டு சிரிக்காமல் இருக்க முடியாது. காட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான நகைச்சுவை பாடலும் இந்த மாயாபஜார் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அந்த பாடல் தான்
தங்கமே உன் போல தங்க பதுமையை எங்கு தேடியும் யாரும் இல்லை என்ற பாடல். இந்த பாடல் காட்சியில் சாவித்திரியை நினைத்து நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்கள் பாடுவது மாதிரி இடம் பிடிச்சிருக்கும். பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் அவர்களுடைய குரல் மிகவும் கச்சிதமாக தங்கவேலு அவர்களுக்கு பொருந்தி போயிருக்கும். இந்த பாடல் காட்சியில் வரும் இடை வசனங்களை சாவித்ரி அவர்களே பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யம். இதே பாடலின் தெலுங்கு வெர்ஷனில் பழம்பெரும் நடிகர் ரேலங்கி நடிச்சிருக்காரு. 1950களில் தென்னிந்திய சினிமாவில் அன்றைய நாட்களிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் இந்த மாயாபஜார் திரைப்படம். படத்தின் முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏராளமாக இருந்தாங்க. அவர்களுடன் சேர்த்து நடிகர் நடிகைகளும் அதிகம். மேலும் லைட்மேன், கார்பென்டர், பெயிண்டர் என்று இன்னும் மற்ற தொழில்நுட்ப குழு கலைஞர்கள் மட்டும் மொத்தம் 400 பேர் இந்த திரைப்படத்திற்காக உழைச்சிருக்காங்க. மாயாபஜார் படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவில் தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் நடிகர் நடிகைகள், இயக்குனர், முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமின்றி இதற்காக உழைத்த 400 கலைஞர்களும் அதிமுக்கிய காரணம் என்று அவர்களை பாராட்டியதோடு எல்லோருக்கும் 4 போனஸும் வழங்கினாராம். பாடகர் கண்டசாலா மற்றும் பி லீலா இவங்களுடைய குரல் கூட்டணியில் இந்த மாயாபஜார் வெற்றி திரைப்படத்தில் சில அற்புதமான பாடல்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் 3 டூயட் பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே என்று தொடங்கக்கூடிய அற்புதமான காதல் பாடல். பிருந்தாவன சாரங்க ராகத்தில் இந்த பாடலை இசையமைச்சிருக்காரு கண்டசாலா அவர்கள். பாடலை இயற்றியவர் தஞ்சை ராமையா தாஸ். இன்றைக்கி நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.